ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் 5 கோடி பேர் இன்னைக்கு பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? போராட்டம்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு எதிர்த்து கேட்க மாட்டீங்களா? டியூ கட்ட சொல்லி கலெக்ஷன் மேனேஜர் வந்தால் ஒழுங்கு மரியாதை வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, இல்லை வராதிங்க. வந்தீங்கன்னா அடிப்போம். இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் மெயின் சிக்னலில் அங்கங்கே எங்கள் வாகனத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போவோம். நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்பு ஓட்டுநர்களுக்கு சாதகமாக இருந்தால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும், ஓட்டுநர்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் தமிழ்நாடு கொழுந்து விட்டு எரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் சபை பேசுகிறேன். ரெண்டாவது அடுத்த கட்டம் இந்த தமிழக அரசு நம்மளுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்ற ஒரு சிந்தனையிலேயே 24 மணி நேரமும் உட்காந்துருக்கோம். எப்படி நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது, இதை பற்றி தான் சிந்திச்சிட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் கடன் தொகைக்கும் வட்டி விகிதத்துக்கும் கால அவகாசத்துக்கு வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி தீர்ப்பு வருதுன்னாங்க, இப்போ நாளைக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு இவ்வளோ அவகாசம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளான விஷயம், இதுக்கு யோசனை பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அதிகப்படியாக பாதிச்சிருந்து ஓட்டுநர் சமுதாயம், அதனால் உங்களுக்கு இவ்வளோ யோசனை பண்ணணும்னு அவசியம் எதுவுமே கிடையாது. முக்கியமான விஷயம், இந்த தமிழக அரசுக்கு ஒரு பதிவு, இந்த லாக்டவுன் கொரோனா காலத்தில் லாக்டவுன் பீரியடில் எந்த ஒரு வாகனமும் இயங்காதப்போ, எந்த ஒரு தொழிலும் செய்யாதப்போ மதுபானங்களை எப்படி நீங்கள் தயாரிச்சிங்க, எந்த தொழிற்சாலையில் யாரை வச்சு தயாரிச்சிங்க, அதே மாதிரி குர்கா பாக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக தான் கிடச்சிது இந்த லாக்டவுன் பீரியடில். அதேமாதிரி சிகரெட்டு இதெல்லாம் கிடச்சி, இதெல்லாம் எந்த தொழிற்சாலையில் வச்சு செஞ்சீங்க, அதெல்லாம் உற்பத்தி ஆகிட்டு தானே இருந்தது. உணவுப் பொருட்கள் ஆகிட்டு இருந்தது, அதுவும் ஆகிட்டு இருந்தது. கெட்ட பொருளை எதுக்கு நீங்கள் தயாரித்து வெளியே விட்டீங்க? ஒன்று, இதெல்லாம் உங்களால் ஈஸியாக செய்ய முடிஞ்சுது, அதை எங்களை வச்சு ஈஸியாக அதிலேருந்து பணம் பார்க்க முடிஞ்சுது. அதே சமயத்தில் இந்த லாக்டவுனில் வந்து இந்த ஓட்டுநர் சமுதாயம் இல்லாமல் வந்து நீங்கள் எந்த விஷயமே சாதிச்சிருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி உணவுப் பொருட்களை கொடுத்தது எங்கள் சக தோழர்கள், லாரி ஓட்டக்கூடிய தோழர்கள், குட்டி யானை ஓட்டக்கூடிய தோழர்கள், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காய்கறி விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்பட்டு அந்த விவசாயம் பண்ணுற விதத்தை, அவங்க பண்ணக்கூடிய சேகரிக்கக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே விநியோகம் பண்ணது எங்கள் ஓட்டுநர்கள் தான். இந்த லாரி, இந்த சின்ன வணிக வாகனங்கள், இந்த குட்டி யானை, அதுமாரி சரக்கு வாகனங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் தப்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு எப்போதுமே வேலை இருக்குது. ஆனால் தொழிற்சாலைகளில் ஓடக்கூடிய லாரிகள், அந்த குட்டி யானைகள், அதெல்லாம் இயங்கலை. அதிகபட்சமாக டூரிஸ்ட் சுற்றுலா வாகனங்கள், டாக்ஸி போன்றவை வந்து, ஆட்டோ, இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிச்சிடுச்சு. இதுக்காக நீங்கள் எவ்வளோ யோசனை பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம், பஜாஜ் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள், மகேந்திரா ஃபைனான்ஸ் அந்த மாதிரி தனியார் நிதி நிறுவனங்கள், மைக்ரோ ஃபைனான்ஸ், இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இவங்களோட அராஜகங்கள் வந்து இன்றைக்கி ஓவர் ஆகிடுச்சு. காலையிலேருந்து எனக்கு மட்டுமே ஒரு 20 ஃபோனு மெசேஜ், நேத்தோட முடிஞ்சிருச்சு, உங்களோட மோரட்டேரியம் வந்து நேத்தோட முடிஞ்சிருச்சு, நீங்கள் டியூனிலேருந்து கட்டணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஃபோன்கள் இந்த தனியார் நிதி நிறுவனங்களுக்கு வேலை பணிபுரியும் அத்தனை என் தம்பிங்களுக்கும் அண்ணனுங்களுக்கும் அன்பான வேண்டுகோள், உங்களோட தனியார் நிதி நிறுவனங்கள் எங்ககிட்ட இஎம்ஐ தொகையை, கடன் தொகையை வசூலிக்க சொல்லி அடாவடியாக பேசவோ எதனா பண்ணாங்கன்னா இதுக்கு மேலே உங்கள் உயிரெலாம் எங்கள் கையில் தான். வீட்டில் சொல்லிட்டு வந்துடுங்க. ஒரு ஒரு ஓட்டுநர்கிட்டையும் வீட்டில் போய் நீங்கள் மிரட்டணும் அப்படின்னு நீங்கள் எண்ணத்தில், இந்த கலெக்ஷன் மேனேஜர்கள்லாம் வந்து எண்ணத்தில் வீட்டில் போய் மிரட்டணும், ஒரு ஒரு ஓட்டுநர் வீட்டில் மிரட்டணும்னா சத்தியமாக சொல்கிறோம், குத்தி போடுறோம் உங்களெல்லாம். ஒரு ஒரு டிரைவரும் இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்கும். எங்கள் வாழ்வாதாரம் தரமட்ட ரேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னோடய திருமண நாள், என்னோடய மனைவிக்கு ஒரு புடவை எடுக்கக்கூட ஒரு வக்கு இல்லாமல் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, அதனால் பெருசாக எடுக்கலை. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்களோட நிலைமை இருந்துகிட்ருக்கும் போது இந்த தனியார் நிதி நிறுவனங்களுக்கு நாளைக்கு தீர்ப்பு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு என்னங்கிற அவ்வளோ அவசரம்? இன்றைக்கி காலிலேருந்து ஃபோன் பண்ணுறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஏன் தீர்ப்பு வர வரைக்கும் பொறுக்க முடியாதா? உடனே வாங்கிடணும். இப்போ வீட்டில் நாங்கள் கத்த கத்தையாக வச்சுருக்கோம், அதான் உங்கள் நினப்பா. எல்லா தனியார் நிதி நிறுவனங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், டீவு கீவு கேட்டு அவங்கவுங்க வீட்டு பக்கமோ இல்லை இந்த ஷூரிட்டி போட்டவங்களை போய் மிரட்டுற வேலை வச்சிங்கன்னா அடிப்படுவீங்க ஒரு ஒத்தனும். அதனால் எந்த வழக்கு வந்தாலும் அது சந்திக்கிறதுக்கு ஓட்டுநர் எல்லாருமே தயாராக தான் இருக்கும். ஏன்னா எங்கள் வாழ்வாதாரம் போயிடுச்சு. இது தனியார் நிதி நிறுவனங்களுக்கு உண்டான பதில். பொறுமையாக இருங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஏற்கனவே நான் ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய நிறுவனங்களோட ஒரு சிஇஓ கூப்பிட்டு நான் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, எங்களோட அலுவலகம் வாடகையில் இருக்குது, நாங்கள் ஆர்பிஐ மூலமாக தான் வெளியே பணம் வாங்குகிறோம், அவங்க எனக்கு வட்டி போடுறாங்க, அவங்க உங்களுக்கு வட்டி போட்ட ஜியோ காப்பியை காட்டுங்க. என்னடா ஏமாத்துறீங்களா எங்களெல்லாம் நீங்கள்? எத்தனை குடும்பம்னா அவங்களோட சாவப்போகுது? இந்த லாக்டவுன் பேர்லேயே 54 பேர் செத்துருக்கான், அதில் முக்கால்வாசி பேர் உங்களை மாதிரி தனியார் நிறுவனங்கள் வந்து நிதி நிறுவனங்கள் மிரட்டி தான் செத்துருக்கான், பாதி பேர் மன உளைச்சல். அதுக்கு என்ன காரணம்? தமிழக அரசு பணம் இல்லை. தமிழக அரசு ஒரு 1000 ரூபா பணத்தை போடும், 5 மாதம் மெத்தனை போக்க காட்டும், அந்த 5 மாதத்தில் 1000 ரூபா வச்சுன்னு குடும்பம் நடத்த முடியுமா? இல்லை உங்கள் தாலி எங்கடா நாங்கள் அறுக்கிறது? இன்றைக்கி வந்து இந்தியாவில் 5 கோடி பேர் ஐடி நிறுவனத்தில்
பணிபுரியும் 5 கோடி பேர் இன்னைக்கு பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. நீங்களாம் படிச்சிருக்கீங்களாடா பணி நீக்கம் செஞ்சாங்களே, ஒரு போராட்டம்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு எதிர்த்து கேட்க மாட்டீங்களா? படிச்ச முட்டாள் மாதிரி நீங்க இருக்கீங்களா? அப்ப நாங்களாம் படிக்காதவங்க, நாங்க விழிப்புணர்ச்சியா இருக்கோமாப்பா. 5 கோடி பேர் வந்து பணி நீக்கம் பண்ணிருக்காங்க, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? படிச்சவங்களாம் வந்து நீங்க புரட்சியா வந்து பேசல, அப்படின்னா படிக்காத எங்களை மாதிரி உள்ளவங்க எப்படி நாங்கள் என்ன பண்ணுவோம்? இது பொதுமக்கள் சார்ந்த விஷயம். இப்போ நாங்கள் வாகனத்தை இயக்கலைன்னா அந்த பொதுமக்களால் உயிர் வாழ முடியுமா? உங்களால் சோத்துல உப்பு போட்டு திங்குறீங்களா நீங்களாம்? அந்த உப்பு நாங்கள் எடுத்துகிட்டு வரையா? ஓட்டுநர் சமுதாயம் இவ்வளோ கஷ்டப்படுது, இந்த பொதுமக்கள்லாம் கேட்க மாட்டீங்களா யாரும்? நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்பு ஓட்டுநர்களுக்கு சாதகமாக இருந்தால் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கும், ஓட்டுநர்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் தமிழ்நாடு கொழுந்து விட்டு எரியும். எப்படி பண்ண போகிறோன்னு சொல்கிறோம். உரிய ஒரு தனியார் நிதி நிறுவனம் அடித்து சூறை ஆடுவோம். டியூ கட்ட சொல்லி கலெக்ஷன் பாய்ஸ் கலெக்ஷன் மேனேஜர் வந்தால் ஒழுங்கு மரியாதை வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க, இல்லை வராதிங்க, வந்தீங்கன்னா அடிப்போம். ஓகேவா? வீட்டுக்கு வந்தீங்கன்னா எங்களோட வீட்டில் இருக்க பெண்களை தகாத வார்த்தையில் சொன்னோம்னு சொல்லி உங்களை கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போய் கம்ப்ளைண்ட் தான், ஆனால் கொடுப்போம். அப்படி தகாத வார்த்தை பேசுனா அங்கேயே உங்களை கொல்லும். போய் ஜெயிலில் போயா நிம்மதியாக இருக்கையா? இது ஒரு பக்கம். என்னென்ன போராட்டங்கள்னு சொல்லிடுறேன் கேளுங்க. அனைத்து சங்கங்களும் அனைத்து ஓட்டுநர்களும் தமிழகம் முழுவதும் கோட்டையை நோக்கி சென்றுவோம் கண்டிப்பாக. ஒன்று அது ஒரு விஷயம் பண்ணுவோம். இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் மெயின் சிக்னலில் அங்கங்கே எங்கள் வாகனத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் எத்தனை வண்டியை சீஸ் பண்ணீங்க பண்ணுங்கள். ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து எங்களை கேட்டாங்கன்னா, எப்பா கவர்மெண்ட்டு எங்கள் வண்டி சீஸ் பண்ணிட்டு போயிடுச்சு, அங்கே போய் கேளு டிவன்னு சொல்லி அனுப்புகிறோம். இன்னொன்று எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லவே மாட்டோம். நூதனமான விஷயம், அன்னைக்கு சிஎம்ஏ வந்து ஓட்டுநர்கள்ட்ட பேசக்கூடிய நிலைமை, கவர்னர் வந்து பேசக்கூடிய நிலைமை கூட உருவாகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் கையில் எடுப்போம். இந்த சமயத்தில் இந்த இரவு நேரத்தில் இந்த பதிப்பை போடுறது காரணம், காலையிலேருந்து இந்த தீர்ப்பு வருமா, என்ன வரும், என்ன வரும், அந்த கோர்ட்டு என்ன சொல்லும், என்ன சொல்லணும், ஏங்கிக்கிட்டு உட்காந்துருந்தோம். நாலுலேருந்து புடப்பை நடத்தலாமா? லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆனால் லாக்டவுன் என்னையா உங்களுக்கு? நாங்கள் என்ன பாவையாம் பண்ணோம் உங்கள்கிட்ட? ஏன் இப்படி போட்டு வதைக்கிறீங்க? இன்னைக்கு திறந்து விட்டீங்க, இன்னையிலேருந்து நீங்கள் எண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே எத்தனை ஓட்டுநர் சாகுறான்னு மட்டும் நினச்சிங்க. ஆனால் எங்களை மாதிரி ஓட்டுநர் சங்கங்கள் வச்சுருக்கக்கூடிய என்ன மாதிரி ஓட்டுநர்கள் மேலே அக்கறை வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் ஓட்டுநர்கள் நாங்கள் சாவிட மாட்டோம். நம்ம எதுக்கே சாகணும்? இந்த பாவி நன்றி கட்ட இந்த மக்களுக்கு, நன்றி கட்ட உலகத்துக்கு, நம்ம உப்புலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து காய்கறி கொடுத்த மகான் நம்போ. இந்த லாக்டவுன் பிள்ளை நம்ம எதுக்கு சாகணும்? நம்ம இல்லைன்னா இந்த பொதுமக்கள் சாப்பிட்ருப்பாங்களா? நம்மளை பற்றி இந்த பொதுமக்கள் நினைக்கிறாங்களா? நீங்கள் ஏன் சாவுறீங்க? நம்ம சாகக்கூடாது தோழர். நம்ம அப்படி சாகணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ஓட்டுநர் சமுதாயத்துக்கு இடையூறு கொடுக்குற எவனாவது ஒருத்தனையாவது கொண்டுட்டு சாகணும். அந்த எண்ணத்தில் மட்டும் வாங்க. எல்லாருமே தெளிவான ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சிங்க, நமக்கான உரிமையை நாம் தான் போராடி பெற வேண்டும். நமக்காக யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தில் இந்த காலரை தூக்கி விட்டு நான் சொல்லுவேன். இந்த ஒரு 6-7 மாத காலத்தில் என்னோட விழிப்புணர்ச்சி வீடியோ, நான் என் தனிநபர் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசினதில், நீ யாருப்பா அப்படின்னா, நான் ஒரு டிரைவருங்க அப்படின்னு, நான் ஒரு சாதாரண டிரைவருங்க அப்படின்னு சொன்னவனை, நான் ஒரு டிரைவரியா அப்படின்னு சொல்ல வச்சவன் சபரிநாதன்றதில் இந்த சமயத்தில் நான் அதை பெருமையாக ஆணித்தளமாக பதிவு பண்ணுவேன். ஒரு ஒருத்தருக்கும் நம்ம யார், நம்ம தொழில் செய்கிறது என்ன தொழில் செய்கிறோம், இதில் வந்து நம்மளை வச்சு எவ்வளோ பேர் பயனடைகிறாங்க, நம்ம என்ன மாதிரி புண்ணிய தொழில் செய்கிறோன்றதை எல்லா டிரைவருக்கும் உணர்த்தி இன்றைக்கி டிரைவர் தொழில் செய்கிறவங்களே பெருமையாக செய்கிற அளவுக்கு நிறைய ஓட்டுநர்களை உருவாக்கியிருக்கன்றதில் நான் உண்மையாக ஒரு தலகணமே எனக்கு இருக்குது. அதில் நான் இன்னும் என்னோடய சேவையை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். டிரைவருங்களை மரியாதைப்படுத்தி அழகு பார்த்தவன் இந்த சபரிநாதன். என்னோடய சேவை தொடரும். இனி வரும் காலங்களில் இன்னொரு ஒரு 10 நாள் பொறுத்து மன தத்துவ அதாவது மனம் உடைஞ்சி விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு அந்த சைக்கார்டிஸ்ட்னு சொல்லுவாங்களே அந்த டாக்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் சாதனை, இந்த உலகத்துக்காக தன்னோட குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு சாதனை பண்ணவங்க, இந்த உலகத்துக்காக நிறைய வாழ்வாதாரத்தை இழந்து அர்ப்பணித்தவங்க, அவங்கள கூட வச்சுக்கிட்டு வாரம் 1 நாள் 5 மணி நேரம் கான்ஃபரன்ஸ் கால் நடக்கும். அதில் உங்களுக்கு உண்டான சந்தேகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது நடக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் சிறைகள் தலைமை அலுவலக ஆஃபீஸில் சிறைகள் ஓட்டுநர் சங்கத்தில் வாரம் 1 முறை 5 மணி நேரம் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு உண்டான தொலைபேசி என்னென்னா கூடிய விரைவில் 6-7 தேதிக்கு மேலே போடுவோம். ஒரு வாரமும் ஒரு டாக்டர் பேசுவாங்க, ஒரு சாதனையாளர் பேசுவாங்க, கூட உட்காந்து நானும் பேசுவேன், கான்ஃபரன்ஸ் காலில் பேசுவோம், ஸ்பீக்கர் ஃபோனில் தான் பேசுவோம். உங்களுக்கு உண்டான டவுட்டுங்களை நீங்கள் கேட்டுக்கலாம், உங்களுக்கு உங்களோட விழிப்புணர்ச்சியை கேட்டுக்கலாம், மருத்துவ ரீதியாக அந்த ஓட்டுநர்கள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம வந்து அந்த ஃபோன் மூலிமா பேச போகிறோம். அதே மாதிரி யாருமே கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், ஓட்டுநர்களை வைத்து பணம் சம்பாதிக்க ஆசைப்படாத, ஓட்டுநர்களை வைத்து பணம் சம்பாதிக்க ஆசைப்படாத எந்த சங்கமாக இருந்தாலும் சிறைகள் சங்கத்தின் மாநில தலைவர்ன்ற முறையில்
சபரிநாதன் அந்த இடத்துல அந்த சங்கத்து கூட இரு கை கோத்து சாகும் முறை உண்ணாவிரதம் இருந்தாலும் நான் செல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் சங்கங்கள் எங்கெங்கேயோ ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு கண்டென்ட்டே இல்லை, ஒரு புரட்சி இல்லை. வீண் விளம்பரத்தை போட்டு ஆரம்பித்து நிறைய வந்து ஓட்டுநர் நசுக்கிறாங்க. இதனாலே நிறைய ஓட்டுநர்களுக்கு சங்கம் மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது. கண்டிப்பாக அது நடக்காது. இதுக்கு மேலே ஓட்டுநர்களை வைத்து ஏமாத்தாத எந்த சங்கமாக இருந்தாலும் அந்த சங்கத்துக்கு சபரிநாதன் காலுக்கு கீழே உள்ள ஒரு செருப்பாக கூட அந்த இடத்துல நிற்பேன். அதே மாதிரி இந்த லாக்டவுன் பீரியடில் தனியார் நிதி நிறுவனங்களால் உங்களுக்கு யாருனா நெருக்கடி கொடுத்தா நீங்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு உண்டான ஆலோசனையை கண்டிப்பாக நான் தருவேன். என்ன மாதிரி என் தோழமை சங்கங்கள் நிறைய சங்கங்கள் இருக்காங்க. அவங்க சங்கத்தோட மாநில தலைவர், செயலாளர், பொருளாளர், நிர்வாகிகள் எல்லாருமே இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணுங்கள். எந்த ஒரு தவறான முடிவும் எந்த ஓட்டுநரும் எடுக்காதீங்க. நீங்கள் ஒரு ஓட்டுநராக இருந்தால் எதனா ஒரு சங்கத்தில் பயணிங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு பன்னி மேய்க்கிற ஒரு தொழிலாளி கூட ஒரு யூனியன் வச்சுருக்காங்க. ஒரு கசாப்பு கடை, ஒரு உயிரை கொல்ற ஒரு தொழில் கூட ஒரு யூனியன் இருக்குது. அவங்கள தவறாக சொல்ல, அந்த மாதிரி ஓட்டுநர்களுக்கு நிறையா யூனியன் இருக்குது. நீங்கள் வந்து சிறைகள் அமைப்பில் சேரணும் என்றைக்குமே யாரையும் கூப்பிட்டது, எதனா ஒரு சங்கத்தில் பயணிங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சங்கத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த ஒரு தவறான முடிவும் கண்டிப்பாக எடுக்காதீங்க. நாளை நமதே. நன்றி, வணக்கம்.